Janani, James Vasanthan sir, Aslam, producers, Pudu producers, Bangalore lernde, romba sandoshama irukku. கேட்கும்போதே அந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கு. அசலம் வந்து நான் அவர் கூட வேலை செஞ்சுருக்கேன், ஏன்னா அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆதி பகவானில். ஸோ நான் அவர் கூட நிறைய வேலை செஞ்சுருக்கேன், அவரை பற்றி நல்லாவே தெரியும். அமீர் அண்ணா வந்து அவர் டைரக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ அதை வந்து எப்படி எனக்கு எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அப்போ அஸ்லம் தான் வந்து கைட் பண்ணுவார். ஸோ திடீர்னு அமீர் அண்ணா வந்து லெஃப்டில் கை போட்டு ரைட்டில் சிக்னல் போட்டு நேராக போய் ரிவர்ஸ் கியர் அடிப்பார், அது நமக்கு புரியாது. இன்னும் டைவிங் அஸ்லம் தான் சொல்ல, அடுத்தது டைவிங்கு ஸ்கிட்டிங்லாம் வரும், அப்படியே ஒன்றும் பயப்படாதீங்க பதறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அந்த வகையில் வந்து அஸ்லம் வந்து எனக்கும் அமீர் அண்ணனுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்திருக்காரு. அவர் அப்புறம் டைரக்ஷன் வேலையை விட்டு போயிட்டார். அப்புறம் அமீர் அண்ணன் திடீர்னு அஸ்லம் அப்படின்னு வர, இல்லை சார் அவர் வேலையை விட்டு போயிட்டாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு அவர் மைண்டில் வந்து பதிஞ்சு போன ஒருத்தர் தான் அஸ்லம். ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர், சிறப்பான ஒரு வேலைக்காரரும் கூட. அவர் வந்து இந்த படம் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ நிச்சயமாக ஸ்ரீகாந்தை வந்து நான் கங்க்ராச்சுலேட் பண்ணி ஆகணும். அவர் வந்து சொன்ன மாதிரி, அவரே சொன்ன மாதிரி பல புது டைரக்டர்ஸ் கூட வேலை செஞ்சுருக்காரு. இந்த டைரக்டர் நிச்சயமாக ஒரு வண்டர்ஃபுல் டைரக்டராக இருந்திருப்பார்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும். ஸோ இந்த ஹோல் டீமை நான் விஷ் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்ரீகாந்த் வந்து ஒரு பெரிய பிரேக் இந்த படம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு பிரேக் எல்லாம் இல்லைங்க, நீங்கள் சூப்பராக போயிட்டுருக்கு. என்ன பிரேக்கும் இருக்கு, நல்லா போயிட்டுருக்கு, கலக்குறீங்க நீங்கள். எல்லா படம் மாதிரியே இந்த படமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், அதுதான் உண்மை நிச்சயமாக. அப்புறம் சைக்கிளில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல சொன்னாங்க. அது ஜெயம் படத்தில் வந்து ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்கிறேன். சைக்கிளில் வந்து சதா வச்சுக்கிட்டு லோடு ஏற்றி அடிக்கணும், பயங்கரமாக வந்து ஃபாஸ்ட்டாக போகணும் சைக்கிளில். அப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் வேர்ல்ட் கப் மேட்ச் அந்த ஷூட்டிங் நடக்கும்போது, என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களே, ஷூட்டிங் வச்சு உயிரை வாங்குறாங்களே, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் விட்டுருவோமேனு சொல்லி நானும் சதாவும் பேசிட்டே போகிறோம். உனக்கு கிரிக்கெட் பிடிக்குமா, எனக்கு பிடிக்குமா இருக்கேன், பேசிட்டே போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா திருப்பதியில் வந்து சந்து பந்தில் ஷூட்டிங்கு. ஸோ அதில் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு போயிட்டு திடீர்னு 4-6 சத்தங்க, ஏதோ ஒரு வீட்டில் ஒரு டிவி டிவி இருக்கு டிவி இருக்கு, வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து, ஷார்ட் கட் முடிஞ்சோன்னா அந்த வீட்டில் போயிட்டு வணக்கம் அந்த டிவி பார்த்துக்கலாமா. ஆனால் சதாவை தெரியும் அவங்களுக்கு, நான் அப்போ தான் முதல் படம், என்ன அவ்வளோவா தெரியாது. ஸோ சதாவை தெரியும் வந்து வாமா வாமா அப்போயே பெரிய ஸ்டார் சதா வந்து உட்கார்மா, காஃபி சாப்பிட்றியா டீ சாப்பிட்றியா அப்படின்னு. ஓகே இந்த பையன் யார் அப்படின்னா, இல்லை நான் பெரிய ஸ்டார் ஆகிடுவேன் கவலைப்படாதீங்க, என்னையும் வீட்டுக்குள்ள விடுங்க, நான் சத்தியமாக சொல்கிறேன், இன்னும் ஒரு வருஷத்தில் நீங்கள் என்ன டிவியில் பார்ப்பீங்க அப்படின்னா மேட்ச் மட்டும் பார்த்துட்டு போயிடும். அப்படி ஒவ்வொரு வீடாக சைக்கிளில் போய் நிறுத்தி 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 பார்த்த அனுபவங்கள், பல நல்ல அனுபவங்கள் இருக்குது எனக்கு. ஸோ இந்த டீம் வந்து பார்த்தாலே தெரியுது வண்டர்ஃபுல் டீம். ஜேம்ஸ் வசந்தன் சார், ரியலி என்ஜாய் யுவர் மியூசிக் ஃப்ரம் தி ஹார்ட் ஐம் சேயிங், ஆல் தி பெஸ்ட் யூ. கண்டிப்பாக இந்த டீம் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. இயக்குனர் அமீர் சார் அவர்களுக்கும், பிரபு சலமன் சார் அவர்களுக்கும், சமுத்திரகனி சார் அவர்களுக்கும், இயக்குனர் ஜெகன் அவர்களுக்கும், பெருபழனிப்பன் சார் அவர்களுக்கும் மற்றும் இயக்குனர் அனைவருக்கும் என் அன்பை ஏற்று வரை இருந்திருக்கும் உதவி இயக்குநர்கள் அனைவருக்கும், எனது நண்பர்களுக்கும், எனது உற்றார் உறவினர்களுக்கும், குடும்பத்தார்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் ஜனனி ஐயர் பேசுகிறேன். பாகன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கேன் நான் இன்றைக்கி. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் பிகாஸ் இது என்னோட ரெண்டாவது படம். அவன் இவனுக்கு அப்புறம் நான் இந்த படம் செய்கிறேன். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். அண்ட் இந்த படம் வந்து இட்ஸ் அ ரொமான்டிக் காமெடி, அண்ட் ரொமான்டிக் காமெடி மட்டும் இல்லை, இட்ஸ் கான் பி அ கம்ப்ளீட் க்ளீன் என்டர்டெய்னர். ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்னோட கோஸ்டார் ஸ்ரீகாந்த், டைரக்டர் அஸ்லாம், இது வந்து அவருக்கு முதல் படம். மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் வசந்தன் சார், அவர் மியூசிக் பற்றி நான் சொல்ல வேணாம், அவங்களுக்கு தெரியும். அண்ட் நீங்கள் கேட்க போகிறீங்க சாங்ஸ், அண்ட் சாங்ஸ் ஹவ் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது, ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.